மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிவி சேனல். காலைல ஏஞ்சோடனே ஒரு புத்துணர்ச்சி என்னோடய பாடியில் தெரிஞ்சுது. ஃபுல்லாக மேகம் ஓட்டமாக இருந்தது. அதை பார்க்கும்போது எங்கள் வீட்டில் டின்னர் வந்து அரிசி உப்புமா, லஞ்சுக்கு வந்து கீரை பருப்பு கூட்டு ரசம் காரக்குழம்பு. எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பருப்பு கீரை கூட்டு. அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, இது வந்து அரைக்கீரை நல்லா அரைஞ்சி அலம்பி மூணு வாட்டி அலம்புனேன். நிறைய மண் இருந்தது, அதை எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், கடுகு, மிளகாத்தூள், வெங்காயத்தூள், சீரகம், தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், வத்தன், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இங்கே பார்த்திங்கன்னா பாசி பருப்பு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா அலம்பி ஊற வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி போட்டு வேக விடணும். வேகட்டும் கொஞ்சம். இது பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பருப்பு. இதில் நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கீரை பார்க்கறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி தெரியும், சுட்டிடுச்சுன்னா கம்மியாயிடும். இந்த நேரத்தில் என் தம்பி என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். பாருங்க கீரை எவ்வளோ போட்டோம், எவ்வளோ கம்மியாயிடுச்சு பாருங்க. இது நல்லா வேகட்டும். இதுலேயே வெங்காயம் தக்காளி போட்டு ஒன்றா வேக போட்டோம். நீங்கள் பூண்டு போடணும்னு நினச்சிங்கன்னா பூண்டும் போட்டுடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வேகட்டும் எல்லாம் சேர்ந்து. இதில் கொஞ்சம் உப்பு போட்டுருக்கோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாம் சேர்ந்து வேகட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம மிளகாத்தூள் போட்டு வேக போட்டுட்டு அப்புறம் தாளிக்கணும், அவ்வளோதான். இது ஈஸியாக அக்கீரை ஆயிடுறது தான் பெரிய வேலையே. மற்றபடி இது செய்கிறதுலாம் ரொம்ப ஈஸியான வேலை. லாஸ்ட்டாக உங்களுக்கு தேங்காய் திருவல் வேணும்னா தேங்காய் திருவலும் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், கீரை நல்லா வெந்திருக்கு. வெங்காயம், தக்காளி, இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து நான் வீட்டிலே அரைச்சது வச்சுக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக ஆனோன்னா அதுக்கேற்ற காரம் போடுங்க. இந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போடுற வரைக்கும் வேகட்டும். கீரை கூட்டு நல்லா வெந்து ஒரு
இப்போ இந்த கீரைக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கிட்டு நல்லா சூடாகும் எண்ணெய். ஹையிலே வச்சுக்கோங்க. நல்லா கடுக்கு ரெண்டு ஸ்பூன் கடுகு, சீரகம் கொஞ்சம், காஞ்ச மிளகா, கொஞ்சம் பெருங்காயம், அவ்வளோதான் சுவையான கீரை மசியல் கூட்டு ரெடி. மறக்காம எங்க சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டிட்டு போங்க.